ஊழியத்திலும் தகப்பன் நாங்கள் வளர்ந்து வருகிறோம். இதை வேத வசனத்தின்படி நாங்கள் வளர்ந்து வருகிறோம். இதை நாங்கள் தகப்பனை அந்த தேசத்தில் சொல்வதற்கும் எங்களுக்கு தகுதி பாராட்டும். அதில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் எங்களுக்கு தகுதி பாராட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கற்கப்போம் ஆசீர்வதி இரக்கமாக துதி கனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இனி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோடு நல்ல தேவனே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. நல்ல இந்த நாளிலே கர்த்தருடைய நாளிலே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அருமையான நம்முடைய உடன் ஊழியர் சொன்னது போல ராஜஸ்தான் பகுதியில் ஒரு மிஷினரியை அனுப்புவதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சத்தியத்தை எடுத்து செல்வதற்கு நாமும் அதில் பங்காளனாக நம்முடைய கரங்களை சேர்ப்பது நம்முடைய குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்துக்கு நான் சென்றிருக்கிறேன், அஜ்மீருக்கு சென்றிருக்கிறேன். நீங்கள் போயிருந்திருக்கலாம் அல்லது பேப்பர்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பஸ் மேலேயும் ட்ரெயின் மேலேயும் உட்கார்ந்து பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய விழிப்புணர்வு உள்ள நிறைந்த ஜனங்கள். அவர்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரரை அந்த இடத்துல அனுப்பி நாம் ஊழியம் செய்வதற்கு அது பிரயோஜனமாக இருப்பது. அவர் கேட்பதெல்லாம் மாதம் 1000 ரூபாய் தான் கேட்கிறார். நாம் நிச்சயமாக கொடுப்பதற்கு திராணி உண்டு. ஒவ்வொருவரும் சேர்ந்து 5 ரூபாயோ 10 ரூபாயோ நாம் சேர்க்கும் பொழுது தான் அதனுடைய அந்த பலம் வரும். அவ்வளோதான். நம்ம வந்து 10,000 ரூபா 15,000 ரூபா 20,000 ரூபா இல்லை. ஆளுக்கு ஒரு காரணம் என்னென்னா, பிலிப்பியரில் ஒரு நல்ல ஒரு வசனம் ஒன்று இருக்குது, உங்களுக்கு கணக்கு பெருகும்படி, எனக்கு உபகாரத்திற்காக அல்ல உங்களுக்கு கணக்கு பெருகும்படி நான் நாடுகிறேன் என்று சொல்லி பிலிப்பியர் பட்டணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் ஒரு வசனத்தை அவர் எழுதுவார். அதுதான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நாம் சபையார் ஆசீர்வதிக்கப்படணும், அதற்கு ஒரு வாய்ப்பு, அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம். இந்த நாளின் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்கிற ஒரு வசனத்தை யோபு 21:15 வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். யோபு எழுதினதான புத்தகம் 21:15. யோபு எப்பேற்பட்ட ஒரு நீதிமான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டதான ஒரு பொறுமைசாலி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் என்ன விதமான இழப்புகளை அவர் சந்தித்தார் என்பதும் நாம் அறிந்திருக்கிறோம். அநேக இழப்புகள், தன்னுடைய ஆடு மாடுகளை இழந்தார், ஒட்டகங்களை இழந்தார், தன்னுடைய சேவைக்காரர்களை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார். 10 பிள்ளைகள், ஒருவர் அல்ல இருவர் அல்ல, 10 பிள்ளை, அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில். இது அவ்வளவும் எப்படி நடந்தது என்று சொன்னால், ஒன்று மாற்றி ஒன்று இம்மிடியட்டாக, ஒன் ஆஃப்டர் அதர் என்று சொல்லி உடனடியாக மாறி 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 எல்லாவற்றையும் அவர் இழந்து அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன சொல்கிறார்? 21:15 வாசிக்க கேட்டோம், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? 651 பக்கம், 651 பேஜ் நம்பர் 651. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். அப்பேற்பட்ட ஒரு வியாகுலத்திலே, துன்பத்திலே, கஷ்டத்திலே, போராட்டத்திலே, நெருக்கத்திலே எல்லாவற்றையும் இழந்திருக்கிற ஒரு மனிதன் மற்றவர்களை பார்த்து கேட்கிறார், எப்படி நீ இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? எப்படி நீ இந்த வார்த்தையை நீ கேட்க முடியும்? நாம் சேவிக்கிறது சர்வ வல்லவராயிற்றே, அவரை நோக்கி ஜபம் பண்ணுவதிலே பிரயோஜனம் என்ன என்று சொல்லி நீ எப்படி கேட்க முடியும் என்று அவர் கேட்கிறார். வழக்கமாக மற்றவங்க தான் அவரை பார்த்து கேட்பாங்க, அல்லது அவர் மற்றவர்களை பார்த்து எனக்கு என்ன நடந்தது, நான் இவ்வளோ நாள் பிரயோஜனம் இல்லையே, ஜபம் பண்ணி பிரயோஜனம் இல்லையே, நான் உத்தமமாய் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லையே, நான் உண்மையாய் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லையே, காலையும் மாலையும் நான் ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன், என்னுடைய பிள்ளைகள் தவறான காரியங்களில் ஒருவேளை ஈடுபட்டிருப்பார்களோ என்று நினைத்து அவர்களுக்காக முன்னமே ஜாக்கிரதையாய் நான் தேவனிடத்திலே மன்னிப்பெல்லாம் கேட்டு இவ்வளவு அதிகமாய் நான் பலிகளாக கொடுத்தேனே, என்ன நடந்தது என்று சொல்லி அவர்தான் கேட்டிருக்க வேண்டும்.
ஆனால் அவர் அந்த வார்த்தையை கேட்கவில்லை. அவர் கேட்கிறார் மற்றவர்களை பார்த்து, தன்னுடைய நண்பர்களை பார்த்து கேட்கிறார், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்று கேட்கிறார்களே என்று அவர் வேதனைப்படுகிறார். யார் ஒருவர்னா இழந்து போனவர் கேட்கிறார். எல்லாவற்றையும் இழந்து போனவர், மனைவி மாத்திரம்தான் எஞ்சி இருக்கிறாள், அவளும் அவருக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை. அதுவும் ஒரு அடிஷனல் பர்டன், அதுவும் ஒரு இன்னொரு பிரச்சனை தான் அவருக்கு. அவளும் கூட உட்கார்ந்து கொண்டே ஏளனம் செய்து கொண்டிருக்கிறாள். இன்னும் என்னத்தை நீ உட்கார்ந்து கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிற, அவரை தூஷித்துட்டு நீ செத்துப்போ அப்படிங்கிறா. அதுவும் அவருக்கு ஒரு வேதனை. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டங்களிலே நம்முடைய ஜபம் கேட்கப்படும் என்பதை ஊர்ஜிதமாக ஒரு யோபு சொல்லுகிற அந்த தலைப்பிலே தான் இந்த நாளை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஜபம் கேட்கப்படுகிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் கஷ்டப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் வெற்றி உள்ளவர்களாக இருந்தாலும் தோல்வி உள்ளவர்களாக இருந்தாலும் நஷ்டப்பட்டவர்களாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் கேட்பதற்கு தேவன் தயாராக இருக்கிறார். அவருடைய செவி ஒரு நாளும் அடைக்கப்படுவதல்ல. நாம் ஜெபிப்பதற்கு தயாராக இருந்தால் அவர் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார். ஒரு யோபு தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு அதிகமாய் இழந்ததற்கு பின்பும் கூட, இவ்வளவு துக்கத்தை சந்தித்ததற்கு பின்பும் கூட, இவ்வளவு விதமான எல்லாவற்றையும் இழந்ததுக்கு பின்பும் கூட அவர் மற்றவர்களை பார்த்து கேட்கிறார், எப்படி நீ இதை கேட்க முடியும், பிரயோஜனம் என்ன என்று, ஏன் எந்த வகையில் நீ கேட்க முடியும் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோமே. அநேகருக்கு ஜபம் ஒரு ஃபேஷன் ஆகி போய்விட்டது. ஒரு ஃபேஷன், ஜபம் பண்ணுறதுனா ஒரு ஃபேஷன். என்னென்னா சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ சாப்பிடாமல் ஜபம் பண்ணாமல் சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு டக்கு டக்கான் ஜபம் பண்ணிவிட்டு சாப்பிட்றது. அல்லது வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது டக்குன்னு கண்ண மூடி ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டு ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஜபம் பண்ணிட்டு போகிறது. மற்றவர்களுக்கு முன்பதாக மைக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்காக சிலர் பண்ணுவாங்க ஜபம். மைக் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூடியிருப்பாங்க, ஒரு கூட்டத்தை துவங்கணும். அப்போது சில கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட்லாம் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இ ஒழுங்காக இருக்கா, எஃப் ஒழுங்காக இருக்கா, ஜி ஒழுங்காக இருக்கான்னு கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு ஒரு ஜபம் பண்ணிடுங்க பிரதர் அப்படின்வாங்க. ஏன்னா ஒரு ஃபேஷன் ஆகி போயிடுச்சு. ஜபம் எதற்கு என்பதை அறியாத அளவிற்கு ஒரு கடமையாக ஒரு ஃபேஷன் ஆகி மாறிப்போனது. சிலருக்கு அது லிமிட்டட் ஜபம். ஒரு வாக்கியத்தை அவர்கள் மனனம் செய்து வைத்திருப்பார்கள், அதையே அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், மீண்டும் மீண்டும் அதையே சொல்லுவார்கள். சின்ன வயதிலே நானும் என்னுடைய அக்காவும் உட்கார்ந்துருக்கிற பொழுது எங்களுக்கு எப்போ நைட்டும் காலையிலேயே நாங்கள் ஜபம் பண்ணுவோம் குடும்பமாக உட்கார்ந்து. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, சாப்பாட்டுக்கு முன்னாடி நீ ஜபம் பண்ணணும் அப்படின்னு எங்கள் ரெண்டு பேருக்கும். அப்போ நான் மூணாவது நாலாவது படிச்சிருக்கிற சமயம். அப்போது என்னுடைய தகப்பனார் ஒரு அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெயர் பெற்ற ஒரு மருத்துவர். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, அந்த காலத்தில் நாங்கள் ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய் பணம் எண்ணி நானும் எங்கள் அக்காவும் உட்காந்து எண்ணுவோம் கிளினிக்கில் உட்காந்து. நான் சொல்லுவது ஏறத்தாழ 1979-80களில் 1979-80ஸில் சொந்த கிளினிக் வைத்து, அப்போ கிட்டத்தட்ட அவ்வளவு நம்ம நினைக்கிற மாதிரி மூளைக்கு ஒரு கிளினிக்கெலாம் அப்போ கிடையாது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கும், அதுதான் பெரிய ஆஸ்பத்திரி. அதுக்கப்புறம் ஒரு பல் டாக்டர் இருப்பார், ஒரு குழந்தை டாக்டர் இருப்பாங்க, ஒரு ஜென்ரல் டாக்டர் இருப்பாங்க. அந்த பட்டணத்தில் அவ்வளவு டாக்டர்ஸ் அப்போ கிடையாது. ஏறத்தாழ ஒரு 20 கிராமங்களிலிருந்து எங்களுடைய கிளினிக்கு அப்பாவின் இடத்துல வருவாங்க. கைராசி டாக்டர்னு பெயர் எடுத்தவர். அப்படி நாங்கள் சம்பாதித்து கொண்டிருந்த அந்த உச்சக்கட்டத்தில் ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு முழு நேர ஊழியத்துக்கு நாங்கள் வந்து தான் நாங்கள் முழுவதுமாய் எங்களை ஒப்பு கொடுத்தோம். கஷ்டப்பட்டோம், இருந்தாலும் அது நன்மையாக நமக்கு முடிந்தது. இப்போ அந்த நேரத்தில் ஒரு ஜபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். என்னன்னா இங்கிலீஷில் ஜபம் பண்ணணும், ஓ லார்ட் ஜீசஸ் பிளஸ் திஸ் ஃபுட் ஆமேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இவ்வளோ நீளத்துக்கு ஒரு ப்ரேயரை கற்றுக் கொடுக்குறாங்க. நாங்கள் உடனே இங்கிலீஷில் ஜபம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஓ லார்ட் ஜீசஸ் பிளஸ் திஸ் ஃபுட் ஆமேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடும். என்னமோ சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஜபம் பண்ணணும். கொஞ்சம் வருஷங்கள் போகுது, இப்போது நாங்கள் வளர ஆரம்பிக்கிறோம். எங்கள் அம்மா அப்பா உடனே ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க, நீ இன்னமும் அதே ஜபம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, நீளமாக பண்ணுங்கள், புரிஞ்சு பண்ணுங்கள், நிறையா பண்ணுங்கள் அப்படின்னாங்க.
இப்போ என்ன பண்றது நாங்க ரெண்டு பேரும் கண்ணை மூடிக்கிட்டு அதே ஜெபத்தை ஒரு 10 தடவை சொல்லிட்டு கண்ணை மூடிச்சுக்கிறோம் ஒரு 10 தடவை 15 தடவை சொல்லு நிறைய பண்ணனும் அதே ஒரு 15 தடவை பண்ணிட்டு கண்ணை மூடிச்சு சாப்பிட ஆரம்பிப்போம் இது பல வருஷங்களா நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏன் அப்படினா அதனுடைய அர்த்தம் புரியல அல்லது அவசியம் புரியல அதனுடைய தேவை புரியல பல பேருக்கு இந்த மாதிரியான ஒரு லிமிட்டட் ஜெபம் காலையில எழுந்த உடனே மார்னிங் பிரேயர் சாப்பாட்டு பிரேயர் நைட் பிரேயர் அப்படினு சொல்லி ஒரு லிமிட்டட் வச்சிருப்போம் அவசர அவசரமா அதை பண்ணிட்டு ஓடிரும் அது என்ன ஒரு கடமை சிலருக்கு நேரம் ஜெபத்துக்குன்னு உட்காருவாங்க ஒரு 2 மணி நேரம் நாங்க இன்னைக்கு ஜெபிக்கணும் 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு உட்கார்றவங்களுக்கு அப்படியே ஆரம்பிச்சு கண்ண மூடிட்டு அல்லேலூயா பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அது ஓரமா எடுத்து வைப்பா ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே எங்களை பார்த்துக்கொள்ளும் இப்படி தான் நடக்கும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நடுவில் அவன் வந்திருப்பான் சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க யார் இந்த ஜபத்தை கேட்கறது யார் இந்த ஜபத்தை கேட்பது உங்களை யார் ஒரு மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்ண சொல்றது ஜபம் பண்ணா ஒழுங்கா பண்ணுங்க உத்தமமா பண்ணுங்க உண்மையாய் பண்ணுங்க ஏன் ஜபம் பண்றோம் யாருகிட்ட ஜபம் பண்றோம் எதுக்கு ஜபம் பண்றோம் எதையும் அறியாமல் ஜப வீரர்கள் அப்படின்னு நாம் உட்காரக்கூடாது சிலருக்கு வந்து ஜபம் மந்திரமா இருக்கும் ஜபம் வந்து மந்திரம் அல்ல ஜபம் வந்து மந்திரம் அல்ல பஹ்ரைன்ல இருக்கும் பொழுது பஹ்ரைன்ல மஸ்கட்ல தான் மஸ்கட்ல ஒரு பிரகாஷ்னு சொல்லி என்கிட்ட ஒரு கல்கட்டா நபர் நாங்கள் நல்ல நல்ல ஃப்ரெண்டு தோஸ்த் அப்போ என்னுடைய என்னை கம்பெனியிலேருந்து எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி எனக்கு எதிராக யாரோ சிலர் மொட்டை கடதாசி போடுகிறார்கள் போட்ட உடனே இந்த பிரகாஷ் என்னிடத்தில் ஓடியாம சிலர் யார் உனக்கு எதிராக வந்து இது போட்டிருக்கிறாங்க மொட்டை கடதாசி போட்டிருக்கிறாங்க அப்கோ ஜகாசே நிக்கால் ஜெயகா அப்படிங்கிறார் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ப்ரொமோஷன் ரெடியாக இருக்குதுன்னு சொன்னேன் அப்போ இவர் சிரிக்கிறார் கேஹர் நான் என்ன 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 சொல்லிகிட்ருக்கேன் நீ என்ன சொல்கிறார் உன்னை பற்றி தப்பு தப்பாக எழுதியிருக்கிறாங்க உனக்கு இப்போ மொட்டை பெட்டிஷன் வந்திருக்கு நீ என்னடான்னா வேலையை விட்டு தூக்குவாங்கன்றதுக்கு பதில் ப்ரொமோஷன் வரும்னு சொல்கிறியே அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைப்பா லெட்ரு போட்டாங்க கரெக்டு ஆனால் அந்த லெட்டரு இப்போது அதன் நிமித்தமாக என்னையை வந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க என்னை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க அப்போது உண்மை எதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ப்ரொமோஷன் வரும் பாரு அப்படின்னு சொன்னேன் ஒரு வாரத்தில் எனக்கு அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது அப்போ ஒரு ஒடியார்றார் ஒடியாந்து வந்து சொல்கிறாரு இன்னையிலேருந்து நானும் கடவுளை கும்பிடலான்ட்ருக்கேன் அப்படிங்கிறார் அப்படியா அப்படின்னு சொன்னோடனே சொல்கிறாரு உன்னுடைய மந்திரம் சொல்லு நான் என்ன டெய்லி ப்ரேயரில் நானும் அதை ஆட் பண்ணிக்கிறேன்னார் நம்மும் நிறைய பேர் அப்படி நினச்சிட்ருக்கோம் என் கையில் 250 ரூபா இருக்குது இப்போ 500 ரூபா வேணும்னா மிச்சம் 250 ரூபாய்க்கு நான் ஏதாவது சங்கீதம் 23 சங்கீதம் 91 ஏதாவது ஒரு சங்கீதம் 100 மனப்படம் பண்ணி சொல்லிட்டா வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மந்திரம் அல்ல நிறைய பேருக்கு வியாதி வந்துருச்சுன்னா 91வது சங்கீதத்தை நீங்கள் 91 தடவை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாக நடக்குது அப்படி 100வது சங்கீதத்தை 100 தடவை எழுதுங்க நம்ம வாட்ஸ்அப்பில் வரதில்ல 10 பேருக்கு இம்மிடியேட்டாக 10 நிமிஷத்துக்குள்ளார நீ 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணால் உனக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்வான் அதை அனுப்புறது எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் அனுப்புகிறாங்க புரியாத ஒரு செயல்பாடுகள் மந்திரம் அல்ல நம்முடைய ஜபம் ப்ரேயர் இஸ் நாட் அ ஸ்லோகன் ஜபம் என்பது கம்யூனிகேஷன் நம்முடைய பிதாவினிடத்தில் தேவனுடைய சமூகத்தில் அவரோடு நாம் உறவாடுகிறது பேசுகிறது அவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை வைப்பது நம்முடைய தேவைகளை வைப்பது நம்முடைய ஜபத்தை வைப்பது அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல்களை வைப்பது தான் ஜபம் நம்முடைய கம்யூனிகேஷன் நம்முடைய அப்பா கிட்ட எப்படி பேசுகிறோம் அம்மா கிட்ட எப்படி பேசுகிறோம் அண்ணன் தம்பி கிட்ட எப்படி பேசுகிறோம் தங்கச்சிக்கிட்ட எப்படி பேசுகிறோம் அக்கா கிட்ட எப்படி பேசுகிறோம் அப்போ அப்பாவிடம் பேசுவது பரலோகத்தில் இருக்கிற ஜீவனுள்ள தேவனிடத்தில் பிதாவாகிய தேவனிடத்தில் பேசுவது தான் ஜபம் அதை விட்டுட்டு ஏதோ மந்திரம் மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி எனக்கு இது தேவை அப்படின்னா இதை செஞ்சால் போதும் பிள்ளை பிறக்கணுமா 127வது சங்கீதத்தை நீங்கள் 127 இங்கே மனப்பாடம் பண்ணுங்க வேலை வேணுமா இந்த சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணுங்க அப்படி அல்ல மந்திரம் அல்ல ஜபம் நாம் வேண்ட வேண்டும் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் அதை டிமாண்ட் பண்ணவும் ஜபம் அல்ல நீங்கள் போய் உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு கட்டாயம் இதை கூடு அப்படின்னு உருண்டு பரண்டு நீங்கள் ஆடுனீங்கன்னா கழுத்து காதை திருவி ரெண்டு போடு போட்டு அனுப்புவார் நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது ஏசு கிறிஸ்து அவர் ஜபம் பண்ணும் பொழுது கெத்செமனை தோட்டத்திலேருந்து பிதாவினிடத்துல ஜபம் பண்ணும் பொழுது எப்படி ஜபம் பண்ணார்
இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் ஆகிலும் உம்முடைய சித்தப்படி ஆக கடவது. யார் ஜெபம்ன்றா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தேவனாய் இருந்தவர், மாம்சத்திலே இந்த உலகத்திற்கு வந்தவர். தன்னுடைய பிதாவினிடத்திலே அவர் கமாண்ட் பண்ணியிருக்க முடியும், உரிமையாய் கேட்டிருக்க முடியும். ஆனால் அது நமக்கு உதாரணமாக அவர் சொல்லுகிறார். அவர் கேட்கக்கூடிய ஜெபம் எப்படி இருக்கிறது? நமக்கு ஒரு பாடம். நீர் என்னை ஒரு நோக்கத்திற்கு அனுப்பியிருக்கிறீர், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நான் வந்திருக்கிறேன். இந்த கஷ்டம் ஒருவேளை நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், இல்லை என்றால் நான் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபம் பண்ணுகிறார். நம்முடைய ஜெபத்தில் எப்போதும் இந்த ஒரு பாடத்தை நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். எனக்கு பிரியம் இது, நான் ஒரு வீடு கட்ட வேண்டும், அல்லது இந்த வேலை எனக்கு வேண்டும், எனக்கு இந்த ஒரு மகனை, இந்த ஒரு மணமகளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எனக்கு பிரியமாக இருக்கிறது. ஆனால் தேவனே உம்முடைய சித்தத்துப்படி அதை நீ செய்து கொடுக்கும். உம்முடைய சித்தமாக இருந்தால் அது நடக்கட்டும், இல்லை என்றால் அது ஓகே. அந்த ஒரு ஆப்ஷனை எப்பொழுதும் நான் வைத்து ஜெபிக்க வேண்டும். டிமாண்ட் பண்ணக்கூடாது, எனக்கு இதுதான் வேணும். ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க, இது கிடைக்கலையா நாலு பேர்கிட்ட கூப்பிட்டு நீங்களும் எனக்காக ஃபாஸ்டிங் இருங்க, எல்லாரும் சேர்ந்து எனக்காக கைப்பிடிச்சு எல்லாரும் ஊக்கத்தோடு காலையிலே மாலையும் விழுந்து பிறண்டு ஜெபிப்போம். ஆண்டவர் எனக்கு இது கொடுத்து தான் தீரணும்னா கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நம்ம தான் கஷ்டப்படுவோம். இவனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு வாழ்க்கையில் ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணல இவனை கேட்டேன். அப்படி அல்ல, தேவனுக்கு தெரியும் எது வேணும் எது வேண்டாம் என்பதை. நாம் ஜெபம் பண்ணும் பொழுது பிளீடிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, இட்ஸ் எ பிளீடிங். நம்ம வந்து அவர்கிட்ட கெஞ்சி கேட்கிறோமா, அவர்கிட்ட சப்மிட் பண்ணுகிறோம், வேண்டியதை கேட்கிறோம், அவருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது, வி ஆர் ஆல் கிரியேட்டட் பீயிங்ஸ். நாமெல்லாம் உருவாக்கப்பட்டவர்கள், உருவாக்கினவர்கள் அல்ல, உருவாக்கினவர்கள் அல்ல, நம்ம கடவுளே உருவாக்கின குரூப் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக உட்கார்ந்திருக்கிறோம். ஒருவேளை இதற்கு முன்பதாக நாம் கடவுள்களை உருவாக்கி செதுக்கி செய்து நாம் அவர்களை தங்கத்திலையும் வெள்ளியிலையும் செய்து வைத்திருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், உணர்ந்தவர்கள், மனம் திரும்பினவர்கள், தேவனால் நாம் உருவாக்கப்பட்டோம் என்பதை ஏற்றுக்கொண்டு அறிந்து புரிந்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அதை நாம் அப்பியாசப்பட வேண்டும். வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் யார், நான் உருவாக்கப்பட்டவன். அப்போ என்னை வேறு ஒருவர் இயக்குகிறார், நான் அல்ல, வேற ஒருவர் இயக்குகிறார். தேவன் என்னை இயக்க வேண்டும், அவர்தான் அவர் என்னை இயக்க வேண்டும். நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதை அவர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவர் அதை நிராகரிக்கலாம், அதை வேண்டாம் என்று தடுக்கலாம், தள்ளி போடலாம், உடனே கொடுக்கலாம், நமக்கு தெரியாது. நம்முடைய கடமை கேட்க வேண்டும். அதை கொடுப்பதும் தள்ளி போடுவதும் நிராகரிப்பதும் வேண்டாம் என்று சொல்வதும் அல்லது கேட்டதுனால நம்மை தண்டிப்பதும் அது அவருக்கு இருக்கிற உரிமை. யாத்ராகமும் 22:23 பாருங்க. யாத்ரையாகமும் 22:23. நிச்சயமாய் கேட்டு என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் 98 அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்பேன் என்று ஒரு கேரண்டியை கொடுக்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணுங்கிறதை உணர்ந்து நாம் கேட்கணும். ஏதோ ஒரு கடமைக்கு என்று நாம் ஜெபம் பண்ணினால் அதை அல்ல. அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் பிரேக் பண்ணி பாருங்க. அவர்கள் எவ்வளவாகிலும் ஒடுக்கப்படும் போது, ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அப்போ அந்த கஷ்டத்தை உணர்ந்து ஐயோ நான் ஒடுக்கப்படுகிறேன், ஐயோ நான் கஷ்டப்படுகிறேன், ஐயோ நான் வேதனைப்படுகிறேன், என்னுடைய வேதனையை எடுத்து போடுவதற்கு அவர் மாத்திரமே முடியும் என்பதை உணர்ந்து அவரை நோக்கி முறையிடும் பொழுது அவர் கேட்கிறேன் என்று சொல்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 20:5. 2 ராஜாக்கள் 20:5, 496 496 20:5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி
உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்கிற ஒரு ஒரு ரிட்டர்ன் கன்ஃபர்மேஷன் அங்கு கிடைக்கிறது. இவர் ஜபம் பண்ணுகிறார், அதை அவர் கேட்டார், அதை கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். நான் கேட்டிருக்கிறேன், கண்டிருக்கிறேன், இட் ஹாஸ் ரீச் டு மீ, என்னிடத்துல வந்து விட்டது, நீ தைரியமாக இரு என்று ஒரு டைம் லிமிட்டையும் கொடுத்து அவர் அந்த தேற்றுதலை கன்ஃபர்மேஷனை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல் ஒன்று பேதுரு 3:12 சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. கவனிச்சிங்களா? அப்போ அவர் நம்முடைய வேண்டுதலுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறாராம். நம்முடைய வேண்டுதலுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம ஜெபிக்க வேண்டும், கரெக்டா ஜெபிக்கணும். நீ எங்கேயோ திரும்பிட்டு இந்த பக்கம் கை கொடுப்பாங்க சிலர். சிலர் கை கொடுக்கும் பொழுது பாக்குறீங்கன்னா கண்ணு வச்சு கண்ணு பார்த்து கை கொடுக்க மாட்டாங்க. இப்படி பிரதர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு வேற வேலையை பார்த்துட்டே கை கொடுக்குறது. அந்த தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது உணர்வு உள்ளவர்களாக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர் கேட்கறதற்கு அவசியமா இருக்கிறார், கவனமா இருக்கிறாராம். ஏனென்றால் நாம் அத்தனை பேரும் அவரை சார்ந்தவர்கள், அவரிடத்திலே தான் கேட்க வேண்டும், வேற எங்கேயும் போய் கேட்க முடியாது. எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஒரு நல்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 18:4 பாருங்க. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், அத்தனையும் யாருடைய, யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும், உலகத்தில் நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்களை படைத்தது தேவன் மாத்திரமே. நீங்களா ஏதோ குளத்திலிருந்து டப்புன்னு எந்திரிச்சு வந்துடல, மரத்திலிருந்து திடீர்னு விழுந்து எந்திரிச்சு வந்து விடவில்லை. எல்லா ஜனங்களையும் அத்தனை பேரும் தேவன் தான் உண்டு பண்ணுகிறார். நாம் அவரை அறிந்து கொண்டால் அவர் நமக்கு நெருங்கி வருகிறவர். சங்கீதம் 24:2 இப்படியா சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். பூமியும் அதன் குடிகளும் அவருடையது, என்னுடையது என்று சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்பேற்பட்ட ஒரு உணர்வை தேவனிடத்திலே நாம் கொண்டிருக்கிறோம். யாரையாவது ஒரு அரசாங்க அதிகாரிகளை பார்த்தா நமக்கு அவர்களுக்கு மரியாதை கொடுப்போம். ஏன் மரியாதை கொடுக்குறோம்? ஒரு எம்எல்ஏ வராரு, ஒரு எம்பி வராரு, ஒரு தாசில்தார் வர்றாரு, ஒரு கவர்மெண்டில் வேலை பார்க்குற ஒரு கிளர்க்கு வராருன்னு வச்சுக்கோம். அந்த சஃபாரி போட்டுட்டு அந்த உள்ளே வேலை பார்க்குறவங்க ஒயிட் கலர் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து அவங்க தான் வந்து ஆக்சுவலாக மெயின் மேனேஜர்ஸ். அவங்க அவரை பிடிச்சா எல்லா காரியமும் நடக்கும். அவர் வர்றாரு அப்படின்னா இவங்க காட்டுற மரியாதையை பார்க்கணும், அவ்வளவு மரியாதை அவங்க காட்டுவாங்க. காரணம் என்னென்னா, அவர்கள் ஒரு அரசாங்க அதிகாரி, அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறவர்கள். அவர் எந்த பதவியில் இருந்தாலும் அவர் அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள், அவருக்கு உரிய மரியாதையை நம்ம கொடுக்குறோம். அவர் தாசில்தாராக இருந்தாலும், அரசாங்க டிரைவராக இருந்தாலும், அரசாங்க கிளார்க்காக இருந்தாலும், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பதவியாக இருந்தாலும் அவர் அரசாங்கத்தின் வேலைக்காரர், அவருக்கு நம்ம மரியாதையை கொடுக்குறோம். ஏன் அந்த மரியாதை என்றால், அந்த மனிதருக்காக அல்ல, அவருடைய பதவிக்காக, அவருடைய வேலைக்காக. நாட்கள் போக போக அந்த மனிதர் யார் என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். அவர் வந்து பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் வந்து கணத்துக்குரியவர் அப்படின்னு நம்ம தெரிந்ததுக்கப்புறம் பதவியிலிருந்து வெளியே வந்தாலும் அவருக்கு உரிய கணத்தை நாம் செலுத்துகிறோம். ஏன்னா அதை அவர் ஏர்ன் பண்ணியிருக்கிறார், அதை அவர் சம்பாதித்திருக்கிறார், அதற்குரிய மரியாதையை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராம்? 33 பாருங்க, 8:9 33:8-9, பூமி எல்லாம் பூமியில என்ன நடக்க வேண்டுமோ அவர் சொன்னா போதுமா? அவர் சொன்னால் போதும் என்று சொல்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்கிறாரு. பூமி எல்லாம் கர்த்தருக்கு என்ன பண்ணணுமா? பயப்படணும். ஞாபகம் இருக்கா அந்த வார்த்தை? பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு
அஞ்சி இருப்பதாக அப்படியே நடுக்கத்தோட இருக்கணும் சொல்றார் எனக்கு முன்பாய் நடுங்குறவனையே நான் என்ன பண்ணுவேன் நோக்கி பார்க்கிறேன் அப்ப அப்படியே டான்ஸ் ஆடுறவன் அல்ல அததான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நடுங்குறாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா நடுங்குற அப்படியே ஆடிட்டே இருப்பாங்க குதிச்சிட்டே இருப்பாங்க அந்த நடுக்கம் அது வந்து நடுக்கம்ல அது டான்ஸ் ஆடுறது அது வந்து பயம் இல்லாமல் தைரியப்பட்டு ஆடுறது துணிகரம் கொண்டு ஆடுவது உங்க நம்ம எல்லாரும் வேலை வேலை பார்த்துட்டு தானே இருக்கிறோம் ஒரு கம்பெனியில் இருக்கிறோம் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய மேலதிகாரி ரூமுக்குள்ளார போகிறீங்க ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறீங்க கொடுத்துட்டு அங்கேருந்து சார் இதை ஒழுங்காக பார்த்துருங்க ரெண்டு நாளில் பாருங்கள் இல்லைனா சரி நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் முடியாது கமாண்ட் பண்ண முடியாது உள்ளே போயிட்டு சத்தம் போட்டு பேசுங்க பார்ப்போம் உச்ச ஸ்துதியில் சார் உடனே இதை செஞ்சுருங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு பாருங்கள் விரட்டி விட்டுருவார் உள்ளே உட்காந்துட்டு ஒரு ரெண்டு டான்ஸ் ஆடுங்க பார்ப்போம் மேலையும் கீழே குதிச்சு ரெண்டு டான்ஸ் ஆடி சார் இந்தாங்க உங்களுக்காக நான் உங்களை பிரியப்படுறதுக்காக தாவீது டான்ஸ் ஆடினாருன்னு பார்த்துருக்கேன் அதனால் நானும் டான்ஸ் ஆடிக்கிட்டே உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை கொண்டு வரேன் அப்படின்னு கொண்டு வந்து கொடுங்க பார்ப்போம் என்ன பண்ணுவார் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களை அறிந்த உங்களை தெரிந்த உங்களோடு வேலை பார்த்து கொண்டிருக்கிற சொந்த மேனேஜரே உங்களை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக அவருடைய உலகத்தில் உள்ள அத்தனை குடிகளும் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அப்படின்னு சொல்லுகிறாரு எல்லாம் மறந்து போனால் அவரிடத்துல கமாண்ட் பண்ணி கட்டாயப்படுத்தி அவரிடத்துல டிமாண்ட் பண்ணி ஆண்டவரே இதை இப்பொழுது செய்யும் அப்படின்னா என்ன பண்ணுறது அவரு காதை அடிச்சுட்டு வெளியே போயிடுவார் இன்னொரு வசனத்தை வாசிங்க யோபுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் யோபு சங்கீதத்துக்கு முந்தைய புத்தகம் யோபு 26வது அதிகாரம் பக்கம் 655 பேஜ் நம்பர் 655 ஏழாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் யோபு 26வது அதிகாரம் 7-14 முடிய அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார் அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார் அவர் தண்ணீர்கள் மேல் சக்கர வட்டம் தீர்த்தார் வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும் அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும் அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார் அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடை கோடியானவைகள் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் எப்பேற்பட்ட ஒரு தேவனை நாம் சேவிக்கிறோம் அவர் சொல்றார் இவ்வளவுத்தையும் சொல்லி முடித்துவிட்டு நாம கேட்டதெல்லாம் எங்கேயோ ஒரு மூலையில கொஞ்சத்தை கேட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் ஆனால் இந்த 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை 1% நம்மால் செய்ய முடியுமான ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றை கூட நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது இந்த இந்த பக்கம் இருந்து வர்ற காத்த அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி பாருங்க போகுமானா போகாது ஒரு விஷயத்தை கூட நம்மால் செய்ய முடியாது இவ்வளவு மகத்துவமும் வல்லமையும் கிருபையும் பராக்கிரமும் நிறைந்த ஒரு தேவனிடத்துல தான் நாம் என்ன பண்றோம்னா ஜெபிக்கிறோம் அவர் அப்பேற்பட்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்பேற்பட்டவர் நம்முடைய ஜபத்தை வாய்க்க செய்வதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆனால் அவரை நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் எப்படி ஜெபிக்கிறோம் போன வாரத்தில் நாம் ஒரு செய்தியை கேட்டோம் இக்கட்டுகளிலும் நாம் தேவனை நம்ப வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நாம் தேவனை நம்ப வேண்டும் எப்படி கஷ்டம் வந்தாலும் நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் எப்படி இருந்தாலும் நாம் ஜெபிக்க வேண்டும் ஜபம் கேட்கப்படுகிறது ஜபமானது கேட்கப்படுகிறது அந்த ஜபம் ஒருவேளை எனக்கு ஜபம் பண்ணுறது எப்படின்னு தெரியாது நாங்கள் வந்து வழக்கமாக நாங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இருக்கலாம் அதில் தவறு இல்லை ஆனால் ஜபத்திற்கு ஒரு ஃபார்மேட்டை வேண்டும் என்று சொல்லி சீஷர்கள் கேட்டார்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, நீங்களும் ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனர் அவர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். பிதாவினிடத்தில் கேட்கணும், என் மூலமாய் கேட்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்று அவர்கள் தன்னுடைய வாழ்நாட்களிலே அந்த 3.5 ஆண்டுகளிலே கடைசியாக விசேஷமாய் அவர் கற்றுக் கொடுக்கிற காரியமும் தொடக்கத்திலே கற்றுக் கொடுக்கிறார், முடிவிலையும் கற்றுக் கொடுக்கிறார். என்னுடைய நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது அதை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம். அப்போ ஜபம் என்றால் என்ன என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1 பாருங்க. 1 தீமோத்தேயு 2:1 பக்கம் 280 கவனிச்சிங்களா எத்தனை வார்த்தைகள் கொடுக்கிறாரு? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்கள், ஜபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள் பண்ண வேண்டும். 4 காரியங்களை அங்கு கொண்டு வருகிறார். நம்முடைய ஜபங்களில் இந்த 4 எப்பொழுதும் இருக்க வேண்டும். விண்ணப்பம் இருக்க வேண்டும், வேண்டுதல் இருக்க வேண்டும், ஜபம் இருக்க வேண்டும், ஸ்தோத்திரங்கள் இருக்க வேண்டும். இப்போ நம்ம தனித்தனியாக கேட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம். விண்ணப்பம்னா என்ன, வேண்டுதல்னா என்ன அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா, வித்தியாசத்தை பண்ண முடியுமா? விண்ணப்பம் என்றால் என்ன, ஜபம் என்றால் என்ன, வேண்டுதல் என்றால் என்ன, ஸ்தோத்திரம்னா நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம்னா என்னது, ஸ்தோத்திரம்னா என்னது, நன்றி, தேங்க்ஸ், அவ்வளோதான், நன்றிகள். ஸ்தோத்திரம் என்பது வடச்சொல், வடமொழி சொல். ஸ்தோத்திரம் அப்படின்னா அந்த சமஸ்கிருத சொல், அது ஞானஸ்நானம் என்பது சமஸ்கிருத சொல், தேவன் என்பது சமஸ்கிருத சொல், இதெல்லாம் நிறைய சமஸ்கிருத சொல் இதில் இருக்கிறது நம்முடைய வேதாகமத்தில். காரணம் என்னென்றால், ஆரம்ப காலங்களிலே கிரேக்கிலிருந்து எபிரேயத்திலிருந்து மொழி பெயர்த்தவர்கள் அந்த சமஸ்கிருதம் பேசின மொழி, சமஸ்கிருதத்தை படித்தவர்கள் தான் அந்த மொழி பெயர்த்தார்கள். அதனால தான் அவர்களுக்கு அந்த சமஸ்கிருத மொழியினுடைய வார்த்தைகள் அதிகமாய் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். ஞானஸ்நானம் அப்படி, ஸ்நானம்னா என்னது, குளிக்கிறது. அப்போது அந்த மாதிரியான வார்த்தைகள், தேவன் அப்படின்றது நம்ம நினைக்கிறோம், தேவன் அப்படின்னா கிறிஸ்தவ கடவுள், கடவுள் அப்படின்னா இந்து கடவுள் அப்படின்னு அல்ல. கடவுளுங்கிறது தமிழ் வார்த்தை, தேவன் என்பது சமஸ்கிருத வார்த்தை. அப்போ நாம் கடவுள் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது உண்மையான கடவுளை நாம் புரிந்து கொள்கிறோம். தேவன் என்று சொல்லுகிற வார்த்தையை தமிழாக்கத்திலே கடவுள் என்று சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது 1 தீமோத்தேயு 2 சொல்லுகிற வார்த்தை என்ன, விண்ணப்பங்கள், ஜபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள் என்று சொல்கிறார். விண்ணப்பம் அப்படின்னு சொன்னால், நாம் மற்றவர்களுக்காக கொண்டு வருகிற, சாரி, எனக்காக கொண்டு வருகிற ஒரு விண்ணப்பம், எனக்காக கொண்டு வருகிற சப்ளிகேஷன், விண்ணப்பம் என்பது என்னுடைய விண்ணப்பம், என்ன கொண்டு வந்திருக்கேன், நான் ஒரு விண்ணப்பம் கொண்டு வந்திருக்கிறேன், இட்ஸ் மை ரெக்வஸ்ட், என்னுடைய சப்ளிகேஷன், எனக்காக ஒரு காரியத்தை நான் கேட்பது விண்ணப்பம். வேண்டுதல் என்பது மற்றவர்களுக்காக, இன்டர்செஷன், வேண்டுதல் என்பது இன்டர்செஷன், மற்றவர்களுக்காக நான் ஜெபிப்பது அது வேண்டுதல். என்னுடைய காரியங்களை வைப்பது, என்னுடைய காரியங்களை வைப்பதற்கு விண்ணப்பம், நான் ஒரு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு வரணும். எப்போ பாரு விண்ணப்பத்தோடையே வந்து கொண்டிருப்பதல்ல, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு சம்பள உயர்வு வேணும், வீட்டில் நல்லா இருக்கணும், எனக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, அவன் குடிக்கிறான், இவன் ஓடுறான், வீட்டில் உட்கார மாட்டேங்கிறான், எந்நேரமும் சொந்த விண்ணப்பத்தையே கொண்டு வருவதல்ல. அந்த ஜபத்தில் நாம் விண்ணப்பமும் இருக்க வேண்டும், வேண்டுதலும் இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம வந்து இப்போது ஜப விண்ணப்பங்களே நம்ம கொடுக்குறோம் உங்கள்கிட்ட. அதெல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு அருமையாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே பெண்கள் கூடி ஜபிக்கிறார்கள். நேற்று தினத்தில் 8 மணிக்கு நான் வந்துட்டேன், அப்போது பிராட்டியம்மா சொன்னாங்க, ஐயா இன்னைக்கு நிறையா கூடிருச்சு அப்படின்னாங்க. அப்போது இனிமேல் நான் 8 மணிக்கு வராமல் நான் வெயிட் பண்ணுவேன், அவங்க முடித்ததுக்கப்புறம் எனக்கு கூப்பிடட்டும், அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா விண்ணப்பங்கள் கூட ஆரம்பிக்கிறது, நாம் ஜபிக்க ஜபிக்க அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உண்மையாய் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் சனிக்கிழமை வந்து இந்த இடத்துல 7 மணிக்கு நீங்கள் கூடி ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நேரம் 1 மணி நேரமாக 1.5 மணி நேரமாக ஏதாவது வந்து உட்கார்ந்து நமக்காக மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். இப்போது விண்ணப்பங்கள் என்பது என்னுடைய சொந்த காரியத்திற்காக வைப்பது, வேண்டுதல் என்பது மற்றவர்களுக்காக வைப்பது, ஜபம் ஜபங்களையும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, ஜபம் என்பது
தேவனை தொழுது கொள்வதற்காக வர்ஷிப்புக்காக பிரேயர் டு வர்ஷிப் என்று சொல்கிறோம் தேவனை புகழ்வதற்காக நாம் அந்த ஜெபம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது ஸ்தோத்திரங்கள் அவருக்கு நன்றிகளை சொல்லி அப்ப நம்முடைய ஜெபங்களிலே அவரை நாம் துதிக்கிறோம் அவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் எனக்காக நமக்காக நாம் ஜெபித்துக் கொள்கிறோம் இதுதான் இதே பேட்டர்னை பிலிப்பியர் 4:6 இல்ல நாம் பார்க்க முடியும் பிலிப்பியர் எழுதின நிருபம் 4 அதிகாரம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:6 வாசிங்க கவனிச்சிங்களா இங்கேயும் அந்த 4 வார்த்தைகள் வருகிறது உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் 4 அங்கு அடங்கி இருக்கிறது நம்முடைய ஜபம் எப்பொழுதும் நமக்காக மற்றவர்களுக்காக தேவனை துதித்து தேவன் நமக்கு செய்த காரியங்களை நாம் நன்றி சொல்லி ஜபிக்க வேண்டிய இந்த 4 நம்முடைய ஜபத்தில் எப்போது வைத்திருக்க வேண்டும் அவசரசமாக வந்து சாப்பாடு கொடுத்தீங்க ரைட்டு சாப்பாடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு போகிறதல்ல இதை கொடுத்தவர்களுக்காக இது கிடைக்காமல் இருக்கிறவர்களுக்காக கொடுக்க காரணமாக இருந்தவர்களுக்காக சமைத்தவர்களுக்காக இதெல்லாம் நம்ம வந்து சொல்லி ஜபிக்கணும் எத்தனையோ பேர் கிடைக்காமல் இருக்கிறாங்க இதெல்லாம் அப்போ நம்ம ஜபத்தில் 4 விண்ணப்பம் வேண்டுதல் தேவனை துதிப்பது தேவன் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி ஜபிப்பது நன்றி சொல்வது இப்படி 4 நாம் அடக்கி ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஒரு வகை ஜபிப்பதற்கு நாம் பார்க்க முடியும் யாக்கோபு ஜேம்ஸ் யாக்கோபின் புத்தகம் எபிரேயருக்கு அடுத்த புத்தகம் யாக்கோபு 4 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம் ஏன் நாம் பெற்றுக்கொள்வதில்லையாம் நாம் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுவதனாலே எத்தனையோ பேர் ஜபம் ஜபம் ஜபம்னு வாழ்க்கை ஃபுல்லாக ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் ஒன்றுமே நடக்கிறதல்ல எதுவுமே நடைபெறுவதல்ல காரணம் என்னென்று சொன்னால் அது காற்றில் பறந்து விடுகிறது முறை இல்லை எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருந்து ஜபிப்பது வேறு ஆனால் தெரிந்து கொண்டு தவறாக ஜபிப்பது அது நிராகரிக்கப்படுகிறது முறையாக ஜெபிக்கலை அப்படின்னா ஜபம் கேட்கப்படாது அப்படின்னு பைபிள் சொல்லவில்லை அறியாமல் ஜெபிக்கிறது தேவன் குமுறல்களை தேவன் கவனிக்கிறவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை தேவன் கவனிக்கிறவர் நம்முடைய கசப்புகளை சாரி நம்முடைய கவலைகளை தேவன் கவனிக்கிறவர் பேச முடியாத அளவிற்கு நாம் விக்கி கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே அதை கொண்டு போய் பிதாவினிடத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோமே ஆனால் இதை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று அறிந்து கொண்டதற்கு பின்பு அதை முரண்பட்டு செய்யும் பொழுது அது வீணாக போகிறது அவர் சொல்கிறார் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்போ எப்படி நாம் ஜபம் பண்ண வேண்டும் உண்மையாய் உத்தமமாய் அந்த காரியத்தை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் கேட்கிறோமா நம்ம யார் இடத்துல ஜெபிக்கிறோம் யார் இடத்துல ஜெபிக்கிறோம் பிதாவின் இடத்துல நாம் ஜெபிக்கிறோம் நாம் ஜெபிப்பது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறோம் எப்படி நாம் ஜபம் ஆரம்பிக்கிறோம் ஒருவேளை கேள்வி கேட்கிறவர்களுக்கு முதலாவது அவர்கள் ஜெபிக்கிற ஜபத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க எப்படி ஜபத்தை ஆரம்பிக்கிறீங்க எங்கள் அன்பின் பிதாவே அப்படின்னு ஆரம்பிப்பீங்க நடுவில் எல்லாம் சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசி அப்படி முடிக்கிறீங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அப்படின்னு முடிக்கிறீங்க யாருக்கிட்ட ஆரம்பிக்கிறோம் அட்ரஸ் பண்ணுறது யாருக்கிட்ட பிதாவின் இடத்துல ஆரம்பிக்கிறோம் இயேசுவின் மூலம் நாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னா யார்கிட்ட ஜெபிக்கிறோம் பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க யோவான் 16 அதிகாரம் 16:24 16:24 யோவான் 16:24 பாருங்க இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது நிறைவாய் இருக்கும்படி அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்னுடைய நாமத்தினாலே அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி இயேசு கிறிஸ்து கொடுத்த அத்தாரிட்டியின்படி அவருடைய நமக்கு கொடுத்ததான அங்கீகாரத்தின்படி நாம் பிதாவினிடத்தில் கேட்கிறோம் பிதாவினிடத்தில் அந்த ஜபத்தை வைக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம் இயேசுவினுடைய பெயரை எடுத்துகிட்டு போய் அப்பா உம்முடைய பிள்ளை உம்முடைய
பிரதானமான ஒரு பிள்ளை புத்திர சுவிகாரத்தின் பிள்ளை ஏகசுதனுடைய பெயராலே நான் வந்திருக்கிறேன் அவருடைய ரெக்கமெண்டேஷனாலே நான் வந்திருக்கிறேன் அப்படினு சொல்லும் பொழுது பிதாவானவர் அதை கணம் பண்ணி அதை நமக்கு வாய்க்க செய்கிறாராம் 2 கொரிந்தியர் 1:11 கூட வாசிங்க 2 கொரிந்தியர் 1:11 அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் பாத்தீங்களா விண்ணப்பத்தினால் உதவி செய்ய வேண்டுமா நாம ஜெபம் பண்ணும் பொழுது மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது ஒரு உதவி எனக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் மற்றவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆனால் நம்முடைய தேவைக்காக மற்றவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும் நீங்கள் எல்லாரும் அறிந்தது இந்த கன்னியாகுளம் சபை எப்படி நாம துவங்கினோம் எப்படி நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவருடைய தனிப்பட்ட ஒரு முயற்சியினாலே அல்ல ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய பங்கை வகித்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப ஒரு நாளும் மறக்க முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நம்முடைய அருமையான சகோதரி புகழேந்தி அவர்கள் வந்து ஒரு தடவை தொடக்க காலத்தில் ரெண்டாவது வாரம் நினைக்கிறேன் ரெண்டாவது வாரமோ மூன்றாவது வாரமோ மூணாவது வாரம் அவங்க தான் வந்து சொல்கிறாங்க இந்த ஃபவுண்டேஷன் போடும் பொழுது இந்த கட்டடத்துக்கு எதிராக வந்து பெட்டிஷன் வந்தது அவர்களுடைய காதுக்கு எட்டினதாம் அப்போது அப்பையிலேருந்து அவங்க ஜெபிக்க தொடங்கிட்டோம் கட்டடம் ஃபவுண்டேஷன் போடும் பொழுதே ஒருத்தர் வந்து எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த சபைக்கு உண்டு என்பதை உணர்ந்து நாங்கள் அப்போவே ஜெபிக்க ஆரம்பித்தோம் நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இப்போ தான் நான் எதேச்சா கவனித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வாரம் சொன்னாங்க அது எவ்வளோ ஊக்கமாக இருந்தது கட்டி முடிப்பதற்கு உள்ளதாக எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்தித்தோம் இன்னமும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து நாம் இன்றைக்கும் தேவனை இந்த இடத்துல கூடி தொழுகிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை நம்ம ஒவ்வொருவருடைய ஜெபம் அத்தனை பேரும் பிராட்டியம்மா இங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப கால தொடக்கத்தில் வந்தவர்கள் புகழேந்தி சிஸ்டர் ஒவ்வொருவரும் ஜெபம் தான் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது ஊழியங்கள் அருமையான நம்முடைய உடன் ஊழியர் மதன் பிரதர் மூல முடுக்கெல்லாம் போய் அவர் செய்யக்கூடிய ஊழிய காரியங்கள் எல்லா விதத்திலும் நம்முடைய ஜெபங்கள் மற்றவர்களை முன்பாக தள்ளி கொண்டிருக்கிறது முன்னதாக போய் அவர்கள் போராடுகிறதிலே ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் பின்னதாக இருக்கக்கூடியவர்கள் நாம் ஜெபிக்கிற ஜெபம் அவர்களை வெற்றியை பெற செய்கிறது அப்போ நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தான் நம்மை தாங்குகிறது ஜெபம் அதிகமாய் 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 மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் சபைக்காக ஊழியர்களுக்காக ஊழியங்களுக்காக வளருகிறவர்களுக்காக குடும்பங்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக இந்த காலகட்டங்களிலே பிள்ளைகள் அதிகமாய் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் அதிகமாய் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் எந்த ஒரு காலத்திலே டெலிஃபோனை கொடுக்கக்கூடாது டெலிஃபோனை கொடுத்தால் நாங்கள் அபராதம் விதிப்போம் என்று சொல்லப்பட்ட காலங்கள் வந்ததோ அதை கடந்து இப்பொழுது டெலிஃபோனுக்கு உள்ளதாகவே பள்ளிக்கூடம் வந்துவிட்டதுனாலே அதிகமாய் பிள்ளைகள் வழி தடங்கள் மாறி போவதற்கு உள்ள காலங்கள் இது பெற்றோர்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது என்று அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிற ஒரு காலம் இது பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்க முடியவில்லை அவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை அவர்களை தங்களுடைய கரங்களுக்குள்ளாக வைத்துக்கொள்ள முடியவில்லை மானிட்டர் பண்ண முடியவில்லை ட்ரேஸ் பண்ண முடியவில்லை கவர்மெண்ட் வந்து சில கேம்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வைக்குது அந்த கேம்ஸை டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியலை அப்படின்னு தெரிந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு அதைவிட அறிவு கூடுதல் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்கை போட்டு அது வழியாக அந்த கேம் அக்சஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் வளர்ந்துட்டாங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நீங்கள் ஃபோனை பார்க்கும் பொழுது ஒரு செகண்டில் ஸ்க்ரீன் மாறிடுது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஸ்க்ரீன் மாறிடுது என்ன பார்க்குற அப்படின்னு நீங்கள் வாங்கி பார்க்குறதுக்குள்ள வேறு ஸ்க்ரீன் வந்துடும் அந்த அளவிற்கு பிள்ளைகள் அட்வான்ஸாக இருக்கிறார்கள் இப்போ நாம் வந்து போலீஸ்காரங்களாக இருக்கணும் அப்படின்னா திருடனுக்கும் மேலே அறிவாளியாக இருந்தால் தான் போலீஸ்காரன் அந்த திருடனை பிடிக்க முடியும் அந்த அளவுக்கு நம்மை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதற்கான ஜெபம் நமக்கு மிக அவசியம். பிள்ளைகளை கவனியுங்கள், வாலிப பிள்ளைகளை கவனியுங்கள். பிரம்பு கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அதுக்காக எடுத்து வெளுத்துக்கணும்னு சொல்லல. அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, டிசிப்ளின் பண்ணுங்க. அதாவது அவர்களை நெறிப்படுத்துங்கள், டிசிப்ளின் பண்ணுங்கள்னா, சிட்சை சிட்சிக்கிறவன் அப்படின்னா அடிக்கிறவன் அல்ல. சிட்சை என்பது அடி அல்ல, சிட்சை என்பது டிசிப்ளின் என்ற அர்த்தம். அவர்களை டிசிப்ளினாக வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. விசேஷமாக இப்பொழுது இருக்கிற காலகட்டங்களிலே, நேற்றைய தினத்தில் கூட ஒரு பெரிய இழப்பு இருந்தது, நீங்கள் அநேகர் பார்த்திருப்பீர்கள் நம்புகிறேன். சரி, ஜபத்துக்கு நம்ம வருவோம். மத்தேயு 6:5-6 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 6:5-6 வசனங்கள். அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வசனத்தை கொஞ்சம் பிரேக் பண்ணி பாருங்க. அவங்க எதுக்கு ஜபத்தை வீதிகளில் பண்ணுறாங்களாம், எதுக்கு ஜபத்தில் வீதிகளில் பண்ணுறாங்க? அவர்கள் ஜபம் பண்ணுகிறார்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரியணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜபம் பண்ணுகிறார்கள். மனுஷர் பார்க்கணும், அவ்வளவுதான் அவங்களுடைய நோக்கம். ஜப ஆலயங்கள், வீதிகள், சந்திகள் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அப்போ எதற்காக அவர்கள் ஜபம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது. எல்லாரும் பார்க்கணும்னு தானே நீ ஜபம் பண்ண, எல்லாரும் பார்த்துட்டாங்க, சரி போயிட்டு வா. அப்போ நீ ஏறெடுத்த ஜபம் அங்கே போயிடுச்சு, அது வேஸ்ட்டு. நீ நோக்கம் என்ன, உன்னுடைய நோக்கம் எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் உன்னை சூப்பராக இருக்குன்னு சொல்லணும், என்னுடைய சப்ஸ்கிரைபு, என்னுடைய யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் என்னை வந்து வாழ்த்துங்க, இவர் என்னமா ஜபம் பண்ணுறார், எப்படி ஜபம் பண்ணுறார், எவ்வளோ வசனங்களை சொல்கிறாரு, அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டு வந்தது மாதிரி இருக்கும். அதை கேட்குறது தானே நீங்கள் பிரியப்பட்டீங்க. அவர் சொல்கிறார், அவர்கள் மனிதர் காண வேண்டும் என்று சொல்லி ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் உன்னுடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், நீ கேட்பது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய விண்ணப்பமும் உன்னுடைய வேண்டுதல்களும் உனக்கு வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், 6 நீயோ ஜபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இன்னைக்கு நாங்கள் ஜபம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃப்ளக்ஸ் அடித்து ஊரெல்லாம் விளம்பரப்படுத்தி டிவியிலிருந்து நாங்கள் கண்ணீர் விட்டு கதறணும்னா மேலே போகுமா இல்லையாங்கிறத ஆண்டவர் தான் சொல்லணும். நாம் நம்முடைய ஜபம், ஜபம் பண்ண கூப்பிடுங்க, ஆனால் விளம்பரப்படுத்துவதல்ல, ஜபத்தை விளம்பரப்படுத்துவதல்ல. ஜபம் பண்ண நாம் அழைக்கிறோம், ஆனால் ஜபத்தை நாம் விளம்பரப்படுத்துவதல்ல. எப்படி ஜபிக்கிறார் பார்ப்பா அப்படின்னு அது அல்ல. அவர் சொல்கிறார், நீயோ ஜபம் பண்ணும் பொழுது சீக்ரெட்டாக ஜபம் பண்ணி, வென் யூ ப்ரே இன் சீக்ரெட், அந்த சீக்ரெட் உங்களுக்கு வெளிப்படையாக வெளியே வரும். அந்த ஒரு நன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை நாம் பிதாவாக கொண்டிருக்கிறோம். அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது அவர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிறார். சின்ன சின்ன விஷயத்தையும் அவர் கவனிக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு டீட்டெயிலையும் நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை அவர் விரும்புகிறார். ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலை நான் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி. 2 வாங்க, 2 2 Kings 5 நாகமானுடைய ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாகமான் வந்து வர்றாரு, வந்து அந்த தீர்க்கதரிசியை பார்க்குறாரு. பார்த்த மாத்திரத்திலேயே அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, போய் யோர்தானில் போய் நீ 7 முங்குன்னு சொல்கிறாரு. இவர் போகிறாரு, யோர்தானை விட எங்கள் ஊரில் பெரிய பெரிய சூப்பர் நதிகளெல்லாம் இருக்குது, நான் அங்கே போய் முழுகலாம் என்று சொல்லி போகிறார். அப்பொழுது அவருடைய அந்த சேவைக்காரர் அந்த சோல்ஜர் என்ன பண்ணுறாரு, ஐயா நீங்கள் வந்து பெரிய வேற ஒரு காரியத்தை சொல்லியிருந்தால் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்களா, அவர் தண்ணியில் முக்கதானே சொல்கிறார், 7 முங்கிட்டு போங்களேன், என்ன பிரச்சனை அப்படின்ன உடனே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவர் போய் 7 முங்குறாரு. தண்ணீர் அப்படியே உடம்பெல்லாம் பிள்ளையினுடைய குழந்தையினுடைய முகம் சரீரம் போல் மாறி விடுகிறது. அப்போது உடனடியாக அவருக்கு எல்லாவற்றையும் அவர்
விட்டு விட்டு தன்னுடைய கௌரவம் தன்னுடைய எல்லா விதமான கர்வத்தையும் விட்டு விட்டு அவர் ஒடியாந்து அந்த தீர்க்கதரிசியை பார்க்க வர்றாரு. அப்போ அவர் சொல்றாரு பாருங்க 16வது வசனம் 16:17 அவர் என்ன பண்ணிட்டார்னா இஸ்ரவேலில் உள்ள தேவன் தான் தேவன். 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என்னென்னா, எனக்கு வந்து ரெண்டு கழுதைகள் சுமக்கும்படியான மண்ணை எனக்கு இந்த ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உடனடியாக எப்படி கனெக்ட் பண்ணுறாரு பாருங்கள். தன்னுடைய லைஃப்பை டக்கு 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 எந்தெந்த இடத்துலலாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் மீறுவதற்கு வாய்ப்பு உண்டு, எங்கெல்லாம் நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதற்கு இடம் உண்டு என்பதை எல்லாம் அதுக்குள்ளே யோசிக்கிறார். யோசிச்சுட்டு அங்கே வந்து சொல்கிறாரு 17வது வசனத்தில், எனக்கு ரெண்டு கழுதைகள் சுமக்கிற மண்ணு தாங்க, ஏன் என்று சொன்னால் கர்த்தருக்குத்தான் நான் வந்து பலியை செலுத்துவேன். அதையும் 18வது வசனத்தில் தான் அந்த டீட்டெயில் வருது. ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்று சொல்லி அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து ஒரு நூற்றுக்கு அதிபதி, நான் ஒரு இராணுவக்காரன், எனக்கு மேல் அதிகாரி ஒருவர் ஒரு விக்கிரக கோவிலுக்கு உள்ளே போவார், நான் அவருக்கு கீழே இருப்பதனாலே நான் அவரோடு உள்ளே போகத்தான் வேண்டும், நான் தலை வணங்க மாட்டேன், ஏன்னா இப்போது எனக்கு தெரியும் நீங்கள் தான் தேவன், இஸ்ரவேல் தேவன் தான் தேவன் என்று நான் புரிந்து கொண்டேன், அதனால் எந்த வகையிலும் நான் யாரையும் சேவிக்க மாட்டேன், ஆனால் நான் வேலை பார்க்கிறதுனால என்னுடைய எஜமானோட சேர்ந்து நான் அந்த கோவிலுக்குள்ளே போக வேண்டி வரும், அவர் கீழே சாஷ்டகமாக விழுந்து கும்பிடுவார், அப்போ அவரை நான் தூக்குவதற்கு நான் கை கொடுத்து தூக்கும் பொழுது எப்படி தூக்குவாராம், குனிஞ்சு தூக்குறாராம், அப்போ குனிந்து தூக்கும் பொழுது இவருடைய தலை வணங்குகிறது, அப்போ அந்த விக்கிரகத்துக்கு முன்னதாக என் தலை வணங்குகிறது, வணங்குவதற்காக அல்ல என் எஜமானை தூக்குவதற்காக, அப்போ தலை வணங்குகிற அந்த டீட்டெயிலை கூட அவர் யோசித்து அதற்கு மாத்திரம் என்னை பொறித்து கொள்ளும் என்று சொல்கிறான். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க, ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோயிலுக்கு உள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும், இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. சின்ன விஷயத்தை கவனிக்கிறான். இந்த ஊர்ல இருந்து எதுக்கு ரெண்டு கழுதை மண்ணு கொண்டு போறானா, எங்கள் ஊர் ஃபுல்லாக பாவத்தில் நிறைந்திருக்கிறது, அந்த ஊரில் இருக்கிற மண் எடுத்து உன்னுடைய உண்மையான தேவனுக்கு நான் தொழுது கொள்வதற்காக பலிபீடம் செய்ய வேண்டாம், இந்த ஊர்லேருந்து மண் எடுத்துகிட்டு போய் எங்கள் ஊரில் வச்சு அவருக்கு நான் செய்வேன், அதாவது உண்மை உள்ள தேவனுக்கு நான் ஏறெடுக்கிற அந்த எந்த ஒரு காணிக்கையானாலும் அது உண்மையாக இருக்க வேண்டும், தீங்கான இடத்துல வர வேண்டியது இல்லை, டாஸ்மாக் கடையில் சம்பாதிச்சு நான் அதை அந்த காசை கொண்டு வந்து காணிக்கை போட மாட்டேன். அவர் சொல்கிறார், உண்மையான காரியங்களை கொண்டு வந்து நான் உண்மையான தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பேன், தலை வணங்குவது அவனை தூக்குவதற்காக, அதை தயவு செய்து பொறுத்து கொள்ள வேண்டும். அப்போ வேறொரு இடத்துல இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஊரில் போய் செய்ய வேண்டிய காரியத்தை யோசித்து அவன் கவனிக்கிறான் பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், எஸ்தர் புத்தகம் 6:13 வசனம், எஸ்தர் புத்தகம் 6:13 அங்கே வந்து மொறுத்து ஆமானை குறித்து அவருடைய மனைவி சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, எஸ்தர் புத்தகம் 629வது பக்கம், யார் சொல்லுகிறா பாருங்க, ஒரு அந்நிய மனிதர் தேவனை அறியாதவர்கள் சொல்லுகிறார்கள். தேவனை அறியாதவர்கள் சொல்றது தவறு, அவர்களுக்கு தான் தேவன் யார் என்பது தெரிந்திருக்கிறது. அவள் சொல்லுகிறாள், அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொல்லுகிறார்.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக தேவனை அல்லாத ஜனங்கள் தாழ்ந்து போவார்கள் அதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் நமக்கு தெரியல தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நமக்கு தெரியவில்லை நாம் யாரை சேவிக்கிறோம் என்று அவள் சொல்கிறாள் அவன் யூத குலமானால் நீர் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொல்கிறார் காரணம் என்ன அவன் ஜெபிப்பான் உண்மையுள்ள கடவுள் காது உள்ள கடவுள் ஜீவனுள்ள கடவுள் இவனுடைய ஜெபத்தை கேட்பார் அதை அவர் ஏற்றுக்கொள்வார் அதை செய்து கொடுப்பார் நீர் கீழே விழுவது நிச்சயம் அவன் ஜெயிப்பான் என்பதை அவர் சொல்கிறார் அதுதான் அந்த ராகாப் அந்த அம்மணி அவங்க சொல்றாங்க உங்களுடைய கடவுள் உண்மையான கடவுள் உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து எகிப்தில இருந்து வெளியே வரும் பொழுது எத்தனை ராஜ்யங்கள் எல்லாம் ஜெயித்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்களை கண்டு எங்களுடைய ஜனம் எல்லாம் பயந்து போய் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய தேவன் உண்மையான தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு எப்பேற்பட்ட தேவனை தொழுது கொள்கிறோம் என்பதை அறியாமல் நம்முடைய ஜபத்தை வீணடித்து கொண்டு புரியாமல் ஒரு ஃபார்முலாவை போல நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இழந்து விடுகிறோம் ஒரு வசனத்தை வாசிங்க எரேமியா 27:5 எரேமியா 27:5 நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருக ஜீவனையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன் எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன் அவருக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறாரோ நான் அவருக்கு இஷ்டமானவனாய் நடந்து கொள்ளும் பொழுது என்னுடைய ஜபத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்போ நான் செய்ய வேண்டியது என்ன அவருக்கு என்ன இஷ்டம் எது இஷ்டம் எப்படி செய்தால் இஷ்டப்படுவார் அவரை நான் எப்படி பிரியப்படுத்துவது அதுதான் என்னுடைய நோக்கம் நம்முடைய பிள்ளை நாலு பிள்ளை நம்ம வச்சிருக்கிறோம் குடும்பத்துல ஒரு பிள்ளை நம்ம கிட்ட ரொம்ப அன்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை ரகசியமா எடுத்து ஏதாவது நம்ம ஸ்பெஷலா கொடுப்போம் அவர் சொல்றார் எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுக்கிறேன் அப்ப தேவனுக்கு இஷ்டமானவனாய் நாம் வளர வேண்டும் பிரியமானவனாய் வளர வேண்டும் அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்யும் பொழுது அவருக்கு பிரியமான ஒரு காரியமாய் வளர்கிறோமாம் எரேமியா 8:5-6 வசனங்கள் ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் நல்லா கவனிங்க இந்த வசனத்தை 884 பேஜ் நம்பர் 884 ஆனாலும் தேவன் சொல்கிறார் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள் திரும்ப மாட்டோம் என்கிறார்கள் நான் கவனித்து கேட்டேன் அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லையா என்ன பேசுறோம் பொய் பேசுறோமா உண்மையை பேசுறோமா ஐயோ பொய் பேசிட்டேனே ஐயோ நான் கீழ்ப்படியவில்லையே அல்ல ஐயோ நான் கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கிறதே ஐயோ இது வல்லவா ரட்சிப்பு ஐயோ இது வல்லவா சரி ஐயோ இது வல்லவா தேவனுடைய திட்டம் எல்லாம் கேட்டுக்கிறாங்க பொறுமையா இருக்கிறாங்க அமைதியா இருக்கிறாங்க ஆனா ஒருத்தனை என்ன பண்றது இல்லையா கீழ்ப்படுகிறது இல்லையா அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க 6வது வசனம் நான் கவனித்து கேட்டேன் அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை யதார்த்தம்னா உண்மை உண்மை பேசவில்லை என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை என்ன பண்றது எப்படி தேவன் பிரியப்படுவார் எப்படி என்னுடைய ஜெபம் கேட்கப்படும் எப்படி நான் தேவனிடத்திலிருந்து என்னுடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்னுடைய விண்ணப்பமும் வேண்டுதலும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்திலே நான் பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாய் இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு நன்மையை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இலவசம் தானே அதுக்கு காசு யாராவது வசூல் பண்றாங்களா இல்ல ஏதாவது டெபாசிட் பாண்டு ஏதாவது கொண்டு கொடுக்கணுமா தேவன் இலவசமாய் ரட்சிப்பை கொடுக்கிறாரு அவருக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு நம்முடைய பிடரி கடினமாயிருந்தால் தேவன் நமக்கு எப்படி நம்முடைய விண்ணப்பத்தை செவிசாய்ப்பார் எனக்கு பிரியமானவனுக்கு நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் கடைசியாக சங்கீதம் 37:5 நாம் வாசித்து யாவரும் எழுந்து நிற்கலாம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்கிறார் யாவருமா எழுந்து நிற்போம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு என்று சொல்கிறாரு அவரிடத்திலிருந்து நம்முடைய வேண்டுதலுக்காக விண்ணப்பங்களுக்காக நாம் வைக்கும் பொழுது அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் உண்மையாய் நாம் இருக்கும் பொழுது உண்மையாய் இருக்கும் பொழுது அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கும் பொழுது
அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவரை நாம் பிரியப்படுத்த பார்ப்போம். எப்படி நாம் பிரியப்படுத்த முடியும்? அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நாம் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம். அவர் நம்மை கவனிக்கிறவர். நம்முடைய வேண்டுதலுக்காக அவருடைய செவிகள் சாய்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் என்னுடைய வேதத்தை வைத்து கொண்டால், இதோ என்னுடைய மகன் என்னுடைய மகள் நான் சொல்வதை எல்லாம் கேட்கிறாள், யதார்த்தத்தை பேசுகிறான், உண்மையை பேசுகிறான். ஒருவேளை தவறு செய்துவிட்டால், ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே என்று சொல்லி அதை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறான். அறிக்கை செய்தவோடு அல்ல, அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமானவர்களை செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். மீண்டும் அந்த சரணத்தை பாடுவோம். ஊக்கத்துடனே ஓர் முகமா வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு கேட்கும்படி கிருபை செய்யும். ஜபமே ஜீவ ஜபம் ஜெய ஜீவிய தீர்க்கு இதுவே சட்ட அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரமத்த